الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. قال النبي صلى الله عليه وسلم رجل مغلق فيه تابوت من جمر وفي عنقه أموال الناس أو كما قال عليه الصلاة والتسليم. அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழுகிற போது மனிதர்கள் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டிய கடமைகளை உரிமைகளை முறையாக நிறைவேற்றிவிட வேண்டும் என்ற கருத்தை பல்வேறு நபிமொழிகளின் வாயிலாக போதித்திருக்கிறார்கள். அந்த வரிசையில கடந்த சில நாட்களாக இந்த பதிவுடைய வேளையில கடன் கொடுத்தல், கடன் வாங்குதல், கடனை வாங்கிவிட்டு திருப்பி கொடுக்காமல் இருந்தால் ஏற்படக்கூடிய தண்டனைகள், இது சம்பந்தமான நபிமொழிகள் தொடர்ந்து சொல்லப்பட்டுக் கொண்டே வருகிறது. இந்த உலகத்திலே எத்தனையோ பாவங்கள் இருக்கிறது. பலரும் பல பாவங்களிலே தம்மை அறிந்தோ அறியாமலோ விவரம் தெரிந்தோ தெரியாமலோ அந்த பாவங்களிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பாவத்திற்கும் ரப்பல் ஆலமீன் ஒரு விதமான தண்டனையை மறுமையிலே அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். மறுமையிலே ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானுக்காக பாவம் செய்யக்கூடிய அடியார்களுக்கு தண்டனை கொடுப்பதற்காகவே நரகங்களை ஏழு விதமான அமைப்புகளிலே படைத்திருப்பதாக குர்ஆனிய வசனங்கள் ஹதீஸ்களின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. லஹா சப்அத்து அப்வாப் என்று குர்ஆனிலே ஒரு வசனம் உண்டு. அந்த நரகத்திற்கு ஏழு வாசல்கள் உண்டு. அப்படியானால் ஏழு விதமான அமைப்புகளிலே ரப்பல் ஆலமீன் நரகத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அவரவர் செய்யக்கூடிய பாவங்களுக்கு ஏற்ப அந்தந்த நரகங்களிலே கொண்டு போய் அவர்களை வேதனை கொடுப்பான் என்ற கருத்தை அந்த வசனத்தினுடைய விரிவுரையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று நன்மையான காரியங்கள் செய்து நல்லடியார்களாக வாழ்ந்து மரணிப்பவர்களுக்கு ரப்பல் ஆலமீன் சுவர்க்கத்தை வைத்திருக்கிறான். அதிலே சுகபோகங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அதை எட்டு விதமான பிரிவாக முடித்து வைத்திருக்கிறான் என்பதை ஹதீஸ்களின் மூலமாக பார்க்க முடிகிறது. இப்படி பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு நரகம் என்று வருகிற நேரத்தில் கடனை வாங்கிவிட்டு திருப்பி கொடுக்காமல் அலட்சியமாக இருக்கக்கூடியவர்களுக்கு ரப்பல் ஆலமீன் மறுமையில் என்ன தண்டனை கொடுப்பான் என்பது ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தேவை, ஒரு நிர்பந்தம் என்ற அடிப்படையிலே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்திலே கடனை வாங்கிவிட்டான். அந்த கடனை முதலிலே நம்மால் எவ்வளவு திருப்பி கொடுக்க முடியுமோ, நம்முடைய சக்தி எவ்வளவு இருக்கிறதோ அதற்குள்ளாகத்தான் கடனை வாங்குவேன். சக்திக்கு மீறி அளவுக்கு கடனை வாங்குவதோ, அதே போன்று ஆடம்பர அனாவசிய செலவுகளுக்காக கடனை வாங்குவதோ, இது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். வாழ்கிற காலத்திலேயே நம்முடைய சம்பாத்தியம், நம்முடைய வருமானம் இவைகளை கவனித்து அதற்குள்ளாகவே அந்த கடனை கொடுத்துவிட வேண்டும். ஒரு கால் ஏதேனும் பேரழிவு ஏற்பட்டு அல்லது ஏதேனும் பெரும் சிரமங்கள் ஏற்பட்டு கொடுக்க முடியாத நிலை இருந்தால் கூட வாரிசுகளாவது அந்த கடனை கொடுக்கிற நிலையில் இருக்க வேண்டும். எதுவுமே முடியவில்லை என்று சொன்னால் கடன் கொடுத்தவரிடத்திலே கடன் வாங்கியவர் உயிரோடு இருக்கிற போதே சென்று தன்னுடைய நிலையை எடுத்து சொல்லி அவரிடத்திலே பொருத்தத்தை பெற்று மன்னிப்பை பெற வேண்டும். இதுவெல்லாம் எதுவுமே செய்யாமல் வாங்கிய கடனை
திருப்பி கொடுக்காமல் ஒரு மனிதன் இறந்து போய்விட்டான் என்று சொன்னால் ரப்புல் ஆலமீன் அரங்கத்திலே அந்த மனிதனுக்கு கடுமையான தண்டனையை வைத்திருக்கிறார். ஹதீஸிலே வருகிறது, ஒரு நான்கு மனிதர்கள், அந்த நான்கு மனிதர்களுக்கு ரப்புல் ஆலமீன் அரங்கத்திலே கடும் வேதனையை வைத்திருக்கிறான். எந்த அளவுக்கு வேதனை என்று சொன்னால், நரகத்திலே பிற பகுதியில் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற மக்கள் இவர்களை பார்த்து இறக்கப்படுவார்கள். தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிற வேதனையெல்லாம் மிக குறைவானதுதான் என்று மற்றவர்கள் எண்ணுவார்களாம். அந்த அளவுக்கு ஒரு நான்கு தாராருக்கு ரப்புல் ஆலமீன் நரகத்தினுடைய வேதனையை கடுமையாக கூடுதலாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். அதில் முதலாவது மனிதர் ரஜுலன் முகலகும் தீகி தாபுக்கும் மின் ஜம்ரின் வபீஹுமுதிஹி அவ்வாலுல்லாஹ். ஒரு மனிதனுக்கு ரப்புல் ஆலமீன் வேதனையை கொடுப்பான். அந்த வேதனை எப்படி இருக்கும் என்று சொன்னால், அவருடைய உடல் முழுமையாக மறைக்கிற அளவுக்கு நெருப்பிலான ஒரு பெட்டியை அவருக்கு செய்யப்படும். அந்த பெட்டிக்கு உள்ளாக அந்த மனிதனை ரப்புல் ஆலமீன் வைத்து நாலா பக்கமும் அடைத்து விடுவான். ஜம்ரின் என்று சொன்னால் நெருப்பு பெட்டி என்று அதற்கு பெயர். எந்த வாசலோ அல்லது ஜன்னலோ எதுவுமே இல்லாத அமைப்பில் முழுமையாக நான்கு பக்கமும் மூடப்பட்ட பெட்டி. அது மரத்திலோ அல்லது இரும்பிலோ அல்லது இன்ன பிற பொருட்களிலோ இல்லாமல் முழுமையாக அது நெருப்பிலேயே செய்யப்பட்டிருக்கும். தாபூக்கும் ஜம்ரின், இந்த நெருப்பு பெட்டிக்குள்ளே ரப்புல் ஆலமீன் அந்த மனிதனை வைத்து விடுவான். எந்த விதமான ஜன்னல் வழிகள் காற்று எதுவுமே இருக்காது. இந்த தண்டனை யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னால், யாருடைய பொறுப்பிலே மக்களுடைய பொருளாதாரம் இருக்கிறதோ அவருக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அவ்வாலுன்னாஸ் என்று சொன்னால், பிற மனிதர்களுக்கு போய் சேர வேண்டிய பொருளாதாரத்தை தான் வைத்து அனுபவித்து அதன் மூலமாக உள்நாட்டத்தோடு இந்த உலகத்திலே வாழ்ந்தவன் என்று விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. சில நேரங்களிலே சகோதரர்களுக்கு மத்தியிலே கூட அண்ணனுக்கு போய் சேர வேண்டிய பொருளாதாரத்தை தம்பி அபகரித்து வைத்திருக்கலாம், அவரும் இந்த நபிமொழிக்கு உள்ளே வருவார். அதே போன்று வேறு ஏதேனும் பொறுப்புகளில் இருப்பவர்கள் அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பொருளாதாரத்தை கொடுக்காமல் முடக்கி வைத்திருக்கலாம், அவரும் இந்த நபிமொழிக்கு உள்ளே வருவார். அதே போன்று அடுத்தவர்களுக்கு தேவைக்காக கடனை வாங்கிவிட்டு அவருக்கு போய் சேர வேண்டிய பொருளாதாரத்தை கொடுக்காமல் இவர் முடக்கி வைத்திருக்கலாம், இவரும் இந்த நபிமொழிக்குள்ளே வருவார். ரசூலுல்லாஹி வஸல்லம் பொதுவாக சொல்லிவிட்டார்கள், அவருடைய பொறுப்பிலே பிற மனிதர்களுக்கு போய் சேர வேண்டிய பொருளாதாரம் தடைபட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். இந்த மனிதனுக்கு ரப்புல் ஆலமீன் இது போன்ற ஒரு நெருப்பு பட்டியை ஏற்படுத்தி வேதனை கொடுப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இந்த நபிமொழியினுடைய விளக்க உரையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நரகத்தினுடைய பல பாகங்களிலே பல பிரிவுகளிலே ஹமீம் என்று ஒரு நரகம் இருக்கிறது. ஹமீம் என்று சொன்னால் கடுமையான உச்சகட்ட நிலையில் உள்ள சுடு தண்ணீர் அங்கே இருக்கும், சூடான தண்ணீர் இருக்கும். அதாவது ஆறு குளம் போன்று நாம் ஒரு கற்பனை செய்து கொள்ளலாம். புரிந்து கொள்வதற்காக, ஆறு குளங்களிலே தண்ணீர் ஜில்னஸாக குளிராக இருக்கிறது. ஆனால் இந்த ஹமீம் என்ற பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீரோ கடுமையான சூடாக இருக்கும். அதே போன்று ஜஹீம் என்று ஒரு நரகம் இருக்கிறது. அந்த ஜஹீம் என்ற நரகத்திலே உச்சகட்டமான வெப்பத்தின் நெருப்புகள் அங்கே இருக்கும். ஹமீம் என்ற நரகத்திலே உச்சகட்ட சுடுநீர் இருக்கும், ஜஹீம் என்ற நரகத்திலே உச்சகட்டமான நெருப்பு இருக்கும். இந்த மனிதனை நெருப்பு பெட்டியிலே வைத்து ரப்புல் ஆலமீன் இந்த ஹமீம் என்ற நரகத்திலிருந்து ஜஹீம் என்ற நரகத்திற்கும்
ஜஹீம் என்ற நரகத்திலிருந்து ஹமீம் என்ற நரகத்திற்கும் செல்லுமாறு வைத்திருப்பான். இதை பார்த்து நரகத்திலே இருக்கக்கூடிய பிற பகுதியிலே தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தண்டனையை மறந்து, பாவம் இந்த மனிதனுக்கு இவ்வளவு வேதனை செய்யப்படுகிறதே என்று வருத்தப்படுகிற அளவுக்கு இவனுடைய வேதனை இருக்கும் என்று அல்லாஹ்வுடன் செல்லாமலே சொன்னபோது இருக்கிறார். அப்படியானால் இந்த பொருளாதார விஷயத்தில அடுத்தவர்களுக்கு போய் சேர வேண்டிய உரிமைகளை தடுத்து நிறுத்துதல் என்பது, வாங்கிய கடனை கொடுக்காமல் இருத்தல் என்பது, அடுத்தவர்களுக்கு மோசடி செய்தல் என்பது, ஏமாற்றுதல் என்பது இந்த உலகத்திலே வேண்டுமானால் நாம் திறமையோடு துணிவோடு எல்லோரையும் எதிர்த்து நாம் பல்வேறு காரியங்களை ஆற்றியதை போன்று நமக்கு ஒரு மாயை தோற்றம் தெரியலாமே தவிர மறுமையிலே ரப்புல் ஆலமீனுடைய தர்பாரிலே மாட்டிக்கொண்டு கடுமையான வேதனையை அறிவுறுத்தது தவிர வேறு வழியே இல்லை என்பதைத்தான் இந்த நபிமொழிகள் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கடும் எச்சரிக்கையை நமக்கு போதித்திருக்கிறார்களோ அதை முழுமையாக புரிந்து இது போன்ற பாவங்களில் இருந்து நாமும் உலக முஸ்லிம்களும் தவிர்த்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் தந்தருவானா.